டேய், நம்ம இது மாட்டுறது சுலபம் இல்லை. மணி என்ன சொன்னார்ல எலக்ட்ரீஷியன், அந்த ஆளை கூப்பிட்டு இந்த ஃபேனை மாட்டிக்கலாம். ஒரே உப்பசமாக இருக்கு. ஐயே சை, காசு மிச்சமெண்ட்லாம் இந்த பைத்தியா நாய் பேச்சு கேட்டதுனால இப்பாரு, நல்லா மூஞ்சியில் வெந்த நீ ஊற்றினாப்புல வேறு போய் உட்காந்துட்டுக்கிறான். என்ன என்றா பார்க்குற, அந்த எலக்ட்ரீஷியன் ஃபோனை போடு. என்ன பண்ணுறான் இது? அண்ணா வந்து பார்க்குறேன், கீழே பார்க்குறேன், என்ன எழுதுனா இப்போ? தம்பி, இந்த ஃபேனை மாட்டணுன்னா 3 அடிக்கு ஸ்டூல் வேணும்ப்பா. வாங்கிட்டு வாங்க, மாட்டிடலாம். ஸ்டூலா 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 இருக்கிறானா அண்ணா? நோ, ஒரு நிமிஷங்க. இங்கே எங்க ஸ்டூல் கிடைக்குங்களா? உங்களெல்லாம் உள்ளே விட்டதே தப்பு, இதில் ஸ்டூலு ஒரு கேடு. நீங்கள் உட்காண்டிருக்க ஸ்டூலை கொடுத்தீங்கன்னா அந்த பேனை மாட்டிட்டு அப்படியே கொண்டு வந்து தந்துடணுங்க. வா தம்பி, உனக்கு இல்லாதா வந்து எடுத்துக்க, காலை வச்சு ஏறு, முடிஞ்சால் எச்சி கூட துப்பு, கக்கூஸ் தண்ணியில் கூட கழுவி கொடு. அதுலேயே நானே தேய்ச்சிக்கிட்டு வேலைக்கு போகிறேன். போட, போய் மெயின்டெனன்ஸ் ஆளுகிட்ட போய் கீழே இருக்கிறவன் குண்டிக்கே தண்ணி பத்தலாக வந்துட்டானுங்க ஊர்லேருந்து. யாருப்பா நீங்க? கிரவுண்ட் ஃப்ளோர்ல புதுசா குடி வந்திருக்கிறவங்க. சரி, வேன் மாட்டோனு. அதுக்கு என்ன, மாட்டிடுவோம். ஒரு 50-100 பார்த்து கொடுங்க. நீங்களாம் வர வேணாம், ஸ்டூல் மட்டும் கொடுங்க, அது போதும் எனக்கு. அதெல்லாம் முடியாது, போடா. நாங்க எதுக்கு மெயின்டெனன்ஸ் உட்காந்துருக்கோம்? ஸ்டூல் இல்ல, கிளம்பு என்ற அவனுக்கு இப்படி அலை விடுறானுக்கோ. இது வேலைக்காகாதே, 3 பேர் தனித்தனியே போவா, எங்க கிடைக்குதோ எடுத்துட்டு வந்துடுவா. யாரு பாணி? நான் அதாவது என்ன, அதாவது என்ன வேணும் உனக்கு? ஃபேன் மாட்டணும், ஸ்டூல் கொடுங்க. ஸ்டூலா? உனக்கு ஸ்டூல் கொடுத்து நான் என்ன பண்றது? அவர் 2 நிமிஷம்னா திரும்பி வந்து கொடுத்துறேங்க. ஐயோ, அதே 2 நிமிஷம் பிரச்சனை தாயா எனக்கும்? ப்ளீஸ்ங்கண்ணா, அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன வேடிக்கை? போடா. சரிங்கண்ணா, நான் பக்கத்து வீட்டுல வாங்கிக்கிறேன். அங்கங்கடா போறேன், அந்த வீடு இங்க தாண்டா இருக்கு. நாங்க எல்லாம் கூட்டு குடும்பம் தாண்டா. கிளம்பிடா கிளம்பிடா. கூட்டு கூட்டு. என்ன என்ன விஷயமா வந்தேன்? அடலடே, சாமி படம் தொடக்கத்தான் வச்சிருக்கேன், மன்னிச்சிருங்க, போயிட்டு வாங்க. புது ஊடு, 3 பேரு நுழைஞ்சு தாக்கும். அங்க பேனு பேனு ரொட்டேஷன் நகிக, காத்தே வந்தில்லாகும். ஐயோ ஐயோ, ஸ்டூல் இழைச்சு போன பள்ளி. ஸ்டூல் 3.5 அடிக்கு. 3.5 அடி எப்படி சொல்லுவது இல்லையே? அந்த ஓனர் மட்டும் என்ற கையில் கிடைச்சா அவனுக்கு நான் ஊடு கட்டிடுவேன். மரியாதை அவனுக்கு கால் பண்ற, வர சொல்ற அவன.
டேய் எவனை கதவு தட்டுறான் பார், போய் தோற. வருட்டவனுக்கு இருக்குது முகரக்கட்டையை உடைக்கிறேன். வந்துட்டீங்களா? என்ன தம்பி எல்லாம் வேர்த்து பொறுத்து உக்காந்துட்டு இருக்கீங்க? அடே ஃபேனை மாட்டலையா? நம்ம வீட்டில் ஸ்டூல் இருந்திருந்தால் எடுத்துன்னு வந்து மாட்டியிருக்கலாம். டேய் தம்பி, பக்கத்து விட்டு மாமிக்கிட்ட போய் ஒரு 3.5 அடியில் ஸ்டூல் இருந்தால் வாங்கிட்டு வா, நானே இந்த ஃபேனை மாட்டித்தரேன் உங்களுக்கு. ஏன்டா முட்டைக்கோஸ் மண்டையா, எங்களை பார்த்தேன்னு கேன பழிகளாட்டி தெரியுதாக்கு. தலைக்கு 10,000 சொல்லி 3 பேர்த்து கட்டி 30,000 புடிங்கி போட்டு இப்போ 3.5 அடியில் ஸ்டூல் கேட்குதாக்கு. இப்படித்தான் ஆட்டை போட்டு ஆட்டி போட்டு அண்டா மாதிரி வளர்ந்துருக்கிறேன். 3.5 நாள் எங்களுக்கும் பிரியோசனம் இல்லை, இந்த ஃபேனுக்கும் பிரியோசனம் இல்லை. என்ற கோபத்தை பற்றி உனக்கு தெரியாது. ஓங்கி ஒரு குத்துட்டுன்னு வையே, ஒப்பனா தாளுக்கு அடையாளம் தெரியாமல் போயிரு. மரியாதை பணத்தட்டு வைடா. ஏன் தம்பி கோபப்படுற? பக்கத்து வீட்டில் கேட்டிருந்தா ஸ்டூலை கொடுத்துருப்பான்ல. என்ற பக்கத்து வீடா? அயோக்கிய பயலுகளா, பேச்சலர் பேச்சலர் ரூமாடா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உன்ற பொண்ணை கட்டி தந்துரு, நான் அப்புறம் ஃபேமிலி ஆயிருப்பேன்ல, அப்படின்ற வேன் சுத்தமல்ல. ஏண்டா என் பொண்ணையே கேட்குற நீ? ஏண்டா இடிஞ்சு போன பில்டிங் மாதிரி இருந்துட்டு என்ற மேலையோட கை வைக்கிற? ஏனுங்கண்ணா, இந்த ஏரியாவில் தான் கரண்ட் அதிகமாக கட்டான்னு சொல்கிறாங்க. அது ஒன்றுடா தங்க, இந்த ஏரியா கவுன்சிலர்கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்தோம் வச்சுக்கேன், எல்லாம் தெரிஞ்சுவோம். அப்படி தம்மு வேணுமா? ஆட போவாங்கடா, இந்த ஸ்டூலை கேட்டதுக்கே நம்மளை பிளாட்ஃபார்ம் வரை கொண்டு வந்து விட்டானுக்கா. இதில் கரண்ட் கேட்டோம் வையே, நாம் பீஸ் கட்டை பிடிக்கிடுவானுக்கா. இந்த பாரு ஒன்றும் இல்லை, அடிக்கிட்டு போகிற சுற்றி முற்றி சுற்றி வையே.